அன்றொரு காலத்துல ஒரு ஊர்ல தண்டராஜுங்கிற ஒரு நடுத்தர இளைஞன் இருந்தாரு. படிக்கிற காலத்துல இருந்தே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு பெத்த அப்பா அம்மாவுக்கு உறுதுணையா இருந்தாரு. ஏண்டா தனா, இன்னும் வேலை முடியலையா? சீக்கிரம் வேலையை முடி, போலாம். ஆ, முடிஞ்சிருச்சுரா ராஜு, போலாம். ஜெயக்குடி ஐயா இந்த வாரம் கூலி காசு தரதா சொன்னாரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவர் எங்க போயிட போறாரு? வா, நாளைக்கு காலையில வாங்கிக்கலாம். எதுக்குடா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கிறது? எதுக்கு? இந்த காசுக்காக தானே? கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கிறதுல ஒன்னும் தப்பில்ல. அதோ ஜெயக்குடி ஐயாவே வராரு. ஏண்டா தண்டராஜு, எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு கூலி கொடுக்கற நாள் இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்தா உனக்கு வர வேண்டிய பணம், சரியா இருக்கான்னு பாத்துக்க. நீங்க ஏன் குறைச்சலா கொடுக்க போறீங்க ஐயா? சரியா தான் இருக்கும். சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். நல்லா படிக்கிற, இன்னும் எதுக்காடா அந்த மண்ணுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நல்ல வேலையில போய் சேரலாம்ல. அதான் பாத்துட்டு இருக்கங்க ஐயா, அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க தேர்வு இருக்கு. அந்த பரீட்சையில மட்டும் நான் நல்லா எழுதிட்டேன்னா அவங்க என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொல்லி இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் படி. அந்த பரீட்சைக்கு நான் முதல்ல இருந்தே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அது ஒரு நாள்ல படிச்சு எழுதுற பரிச்சை இல்ல. என்ன எழுத போறியோ என்னவோ, ஆனா இத்தனை நாள் உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நல்ல வேலையில சேர்ந்து உங்க அப்பாவை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்து. அதுக்கப்புறம் தண்டராஜ் போகும்போது போற வழியில பிச்சைக்காரருக்கு காசு போட்டுட்டு போவாரு. அந்த பிச்சைக்காரனுக்கு மட்டும் பணம் கொடுக்காம போக மாட்டல்ல? அந்த வயசுல அவரால் கஷ்டப்பட முடியாது இல்லையா? அதுலயும் ஊனமானவரு. இப்பேற்பட்டவருக்கு தானம் பண்றதுல தப்பே இல்ல. நீ ரொம்ப நல்லவன்டா. நீ நாளைக்கு எழுத போற பரீட்சையில கண்டிப்பா நல்ல மார்க்ல பாஸ் ஆகி நல்ல வேலையில சேருவேன். என் ஆசை எல்லாம் அந்த வேலையில தாண்டா இருக்கு. என்ன ஆக போதோ தெரியல. சரியா, இந்த மாளிகை கிட்ட வர்றப்போ உன் கால் ரெண்டும் தானாவே இங்க நின்னுடுது. இந்த மாளிகை மேல உனக்கு அப்படி என்னடா ஆசை? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ தினமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இந்த மாளிகை மேல எனக்கு ஆசை இல்லடா, இது என் கனவு. இப்படி ஒரு மாளிகைய கட்டணும்னு, அந்த மாளிகையில என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என் ஆசை. அது என்னைக்கு நிறைவேற போகுதோ? இப்ப ரொம்பதான் கஷ்டப்படுறல்ல? கஷ்டப்படு, சீக்கிரமாவே நீயும் இந்த மாதிரி ஒரு மாளிகைய கட்டுவ. என் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். அங்க இருக்கிற முதலாளியையும் அவங்க பசங்களையும் பார்க்கும்போது நான் எப்போ அது மாதிரி வாழ்வேணும்னு தோணும். அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கோ என்னமோ. சரி சரி, கிளம்பு போலாம். சொல்ல போனா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ இங்கே இருந்துருவ போலயே. கிளம்பு, நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்கு. ஆமா உண்மைதான், சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கினாதான் காலையில சீக்கிரமா எழுந்து பரீட்சை எழுத பட்டணத்துக்கு போக முடியும். சரி வா. ஏண்டா தண்டராஜ, யாருக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன். அந்த செவுத்து பக்கமா பார்த்து உனக்குள்ளேயே நீ பேசிக்கிட்டே இருக்க. அதுவானே, அங்க யாரும் இல்ல, சும்மாதான் இங்க நிக்கிறேன். நான் வரானே? நான் இந்த மாதிரி உன்னை முதல் தடவையா பாக்கலடா. நிறைய தடவை உனக்குள்ளேயே நீ பேசிக்கிட்டு போற. ஒரு தடவை வைத்தியர்கிட்ட காட்டி மருந்து ஏதாவது சாப்பிடு, இல்லனா பைத்திய முத்திட போகுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரி கிளம்புங்க, நானும் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். உலகத்துல யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கார் அந்த கடவுள். பாத்தியா ராஜு, நீ என்னோட மனசாட்சி. என் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். பார்க்கறவங்க எல்லாம் எனக்குள்ள நானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ராஜு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை மற்றவங்களுக்கும் நடக்குமா? மற்றவங்க யாருக்கும் இந்த மாதிரி நடக்காது, இது உனக்கு மட்டும்தான் நடக்குது. சரி வீடு வந்துருச்சு, இதுக்கு மேல பேசாத வா. பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றாரு தண்டராஜ். இந்தாங்கப்பா இந்த வார கூலி பணம், உங்ககிட்ட வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதோ பரிச்சை இருக்குன்னு சொன்னல, உங்ககிட்டே இருக்கட்டும். பட்டணத்துக்கு போறப்ப ஏதாவது செலவு இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரி நான் சாப்பிட்டு தூங்குறேன், நாளைக்கு காலையிலேயே எழுந்திருக்கணும். மறுநாள் காலையில பரீட்சைக்காக தண்டராஜ் பட்டணத்துக்கு கிளம்பி போறாரு. என்ன இன்னைக்கு ராஜுவை என்ன காணும்? நான் என்னடா பட்டணம் வரைக்கும் வந்துட்டேன். என்னடா இன்னும் என்ன நினைக்கலையேன்னு பார்த்தேன். வந்துட்டேன் வந்துட்டேன், வா வா. இங்க பாரு, முதல்லயே சொல்லிடுறேன், கவனமா ஒன்னுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பதில எழுது. இந்த பரீட்சை தான் உன் வருங்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. நீ சொல்றதும் உண்மைதான் ராஜு, இந்த பரீட்சைய கவனமா எழுதுறேன். எப்படியாச்சும் இந்த வேலையை சம்பாதிக்கிறேன் பாரு. தண்டராஜ் பரீட்சை எழுதி முடிக்கிறாரு. இப்படியே சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் தண்டராஜுக்கு போஸ்ட். என்ன தம்பி, பார்க்க போனா இது கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, இது கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. கொஞ்சம் இருங்க, இதுல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து சொல்றேன். ஆஹா, எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு.
போஸ்ட்மேனானே, இங்க பாருங்க, எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லது, நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன். சந்தோஷத்துல அந்த கடுதா செய்து தொலைச்சிடாத, ஜாக்கிரத. என்னடா தானா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்பா, எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. நான் அன்னைக்கு எழுதின பரீட்சையில நான் பாஸ் ஆனதுனால எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஆஹா, இத்தனை நாளைக்கு அப்புறம் உன்னோட கனவு நிறைவேறியிருக்கு, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டியா? இல்லப்பா, கடிதாசி இப்பதான் வந்தது. நீங்க உள்ள போங்க, நான் இதோ வந்துடுறேன். என்னடா தனா, எப்படியோ உன்னோட கனவை நிறைவேற்றிட்ட. இத பாரு தனா, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா எதுக்கு இருக்கணும்? நான் ஏதாச்சும் தப்பான காரியம் பண்ணுவேன்னு நினைக்கிற? ஆமா, இது வரைக்கும் நீ உனக்கு வர்ற காசுல சந்தோஷமா இருக்க. ஆனா நீ இப்ப கஷ்டப்படுற பணத்தோட சேர்த்து லஞ்சமா இன்னும் கொஞ்சம் பணம் வந்து சேரும். அதுக்கு நீ எவ்வளவு தள்ளி இருக்கியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது. சி, நான் அப்பேற்பட்டவன் கிடையாது. என்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ கெட்டவன்னு நான் ஒன்றும் சொல்லல. அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது சரி, உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? மாசத்துக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு இந்த கடிதத்தில் இருக்கு. நல்ல சம்பளம் தானே? ஆ, நல்ல சம்பளம்தான். சரி, எப்போ போய் வேலையில் சேரப்போற? 1 வாரம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நான் வேலையில் போய் சேரணும். நான் 2 நாள்லேயே போய் சேரலான்னு இருக்கேன். சீக்கிரத்திலேயே நாம் இந்த மாதிரி மாளிகையை கட்டப்போறோம் ராஜு. உனக்கு வர்ற சம்பளத்தில் இந்த மாதிரி மாளிகையை கட்டணும்னா 2 வருஷம் ஆயிடும். ஆமாம், ஆனால் என்னைக்காச்சும் இந்த மாதிரி மாளிகையை கட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, 2 நாளில் நான் போய் வேலையில் சேரப்போகிறேம்மா. இதுக்கு மேலே நான் பட்டணத்தில் தான் இருக்க வேண்டியிருக்கும். தினந்தோறும் இந்த ஊருக்கு வந்து போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாதி நேரம் பயணத்திலேயே போயிடும். அதனால நான் அங்கேயே ஒரு சின்ன வீடாக பார்த்து வாடகைக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன். சரிப்பா, நீ எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும், அதுதான் நானும் ஆசைப்படுறேன். நேரத்துக்கு சாப்பிடு, கெட்ட பழக்கங்களுக்கு விலகி ஏறு. வாரத்துக்கு 1 நாளாவது வந்து போக வாய்ப்பு இருக்குமா? வாரத்துக்கு 1 நாள் வந்துட்டு போறோமா? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லி அனுப்புங்க. அதுக்கப்புறம் 2 நாள்ல தன்ராஜ் போய் அரசாங்க வேலையில சேர்றாரு. சில மாதங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம், ஐயா இந்தாங்க ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு வரவேண்டிய பங்கு, இத சத்தியசீலன் ஐயா கொடுத்துட்டு வர சொன்னாரு. இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா? லஞ்சம் வாங்குறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இப்படி பணம் அனுப்புறாங்க. இத லஞ்சம்னு சொல்லாதீங்க. நாம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கற வேலைக்கு அவங்க நமக்கு அன்பளிப்பா இதை கொடுக்கறாங்க. நாம செய்யற வேலைக்கு அரசாங்கம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி மேல் காசு வாங்குறது தான் லஞ்சம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க இருந்து கிளம்பு. பாத்தியா ராஜு, நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் லஞ்சம் கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நீ பணம் வாங்கிட்டு தானே இருக்க. என்ன பண்றது, வாங்கலன்னா இந்த ஆபீஸ்ல என்னை தனியா ஒதுக்கிடுவாங்க. அதனாலதான் அவங்க கூட சேர்ந்து நானும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீ இப்படி லஞ்சம் வாங்குறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் வாங்குறதுல இல்லாத தப்பு நான் வாங்குறதுல வந்துருச்சா? சரி, உனக்கு பிடிவாதம் அதிகமாயிடுச்சு. அப்படி தன்ராஜ் மெதுவா லஞ்சத்துக்கு அடிமையாயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல தன்ராஜுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் பிறக்கிறான். இங்க பாரு தென்மொழி, நம்ம சீக்கிரத்திலேயே ஒரு வீடு வாங்க போறோம். நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே, வீட்டை பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னா நம்ம சொந்த வீட்டு கனவு நிறைவேற போகுதா? அதே மாதிரி நம்ம பையனையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. அவனை இந்த பட்டணத்திலேயே பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட வேண்டியது என் பொறுப்பு. சரி, நாளைக்கே போய் அந்த புது வீட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா அம்மாவையும் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடணும். அவ்வளோ நல்ல இடத்துல வீடு வாங்குறதுக்கு நிறைய செலவாகு இல்லையா? அவ்வளோ பழம் நமக்கேதுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பணத்தை கொடுத்தோமா, வீட்டை வாங்கினோமா, அதை மட்டும் பாரு. மற்றதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படின்னா லஞ்ச பணத்துல நீங்க வீடு வாங்க போறீங்களா? ஐயோ, வந்துட்டியா? 4 நாள் வராததுனால இனிமேல் வரமாட்டேன்னு நினைச்சேன். வந்துட்டியா? இனிமேல் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியே. ஆமா, லஞ்ச பணத்துல தான் வீடு வாங்குறேன், அதுக்கு என்ன இப்போ? ஆனாலும் இதை எல்லாத்தையும் உன் சுகத்துக்காக தானே நான் செலவு பண்றேன். நீ இந்த மாதிரி பின்னாடி இழுத்தா மறுபடியும் அந்த மாதிரி நடுத்தர வாழ்க்கையை தான் வாழணும். நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பண நோய் வந்திருக்கு, நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். தினமும் யாராவது ஒருத்தர கஷ்டத்துக்கு ஆளாக்கி நீ பணத்தை சம்பாதிக்கிற, நிம்மதியா தூங்குறது இல்லையா? இப்போ வயசு இருக்கும்போதே கஷ்டப்படணுமே தவிர
நிம்மதியா தூங்குறதுக்கு அப்புறம் நிறைய நேரம் கிடைக்கும். அதுக்குள்ள சம்பாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் தன்ராஜுக்கு 50 வயசு ஆயிடுது. பணம் மட்டும் சம்பாதிக்கணுங்கிற லட்சியத்துல நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. வயல்கள், வீடுகள், வண்டிகள்னு எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாரு. ஆனா எதுலயுமே திருப்தி அடைறதில்ல. இப்படி இருக்கையில ஒரு நாள் தன்ராஜ் ஆபீஸ்க்கு ஒரு ஆள் வந்து தன்ராஜ சந்திக்கிறாரு. ஐயா, நீங்க பண்றது தப்புங்கய்யா. அது நான் சம்பாதிச்ச சொத்து. இதோ அதுக்கு சம்பந்தப்பட்ட பத்திரங்கள். வேணும்னா நீங்களே பாருங்க. இது அந்த நாகராஜ் தான் ஆக்கிரமிச்சிருக்காரு. அவரோட இடத்து பக்கத்துலதான் என் இடம் இருக்கு. அது மேல நாகராஜோட கண்ணு எப்போ பட்டுருச்சு. இதெல்லாம் திருட்டு பத்திரம். நாகராஜ் அசல் பத்திரத்தை நேத்தே காமிச்சிட்டாரு. அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு உங்க இடத்த ஆக்கிரமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நீங்க போலாம். நீங்களும் இந்த நாகராஜும் சேர்ந்து போலி பத்திரத்தை உருவாக்கி இருக்கீங்க. அந்த இடம் என்னோடது. நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சு அந்த இடத்த வாங்கினங்கய்யா. தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கய்யா. இங்க பாரு காளையா, நாங்க சோதிச்சு பார்த்ததுல அந்த இடம் நாகராஜுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வந்திருக்கு. அது உன்னோட இடமா இருந்தா உனக்கு வாதாட முடிஞ்சா கோர்ட்ல போய் வாதாடு. ஐயா, நீங்க அந்த நாகராஜோட சேர்ந்து என் நிலம் எனக்கு கிடைக்காமயே பண்ண பாக்குறீங்க. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. மரியாதையா வெளியே போறியா இல்லையா? இல்லனா போலீஸ் வர வைக்கட்டுமா? அதுக்கப்புறம் காளைய ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிடறாரு. இத பாருதனா, நீ பண்றது உனக்கே பாவமா தெரியலையா? அந்த பெரியவரு அவரு உழைச்சி சம்பாரிச்ச காசுல அந்த இடத்த வாங்கியிருக்காரு. ஆனா நீ அந்த நாகராஜ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அது நாகராஜோட இடம்னு பத்திரத்தை உருவாக்கியிருக்க. அந்த காளையனோட உழைப்ப நீ திருடி இருக்க. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த இடத்த கொடுக்க சொல்லி நாகராஜ் எத்தனை வாட்டியோ கேட்டிருக்காரு. இப்ப பாத்தியா, முழுசா இழந்துட்டாரு. இப்ப நீ ஏற்கனவே நிறைய நோயால அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்க. இப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணி இன்னும் எத்தனை நோய மூட்டை கட்டிக்க போறியோ? அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்றாரு தன்ராஜ். இங்க பாரு தென்மொழி, இத்தனை நாளுக்கு அப்புறம் என் கனவு நிறைவேறியிருக்கு. நான் ஆசைப்பட்ட பெரிய மாளிகைய பட்டணத்துக்கு நடுவுல கட்டியிருக்கேன். அந்த மாளிகையை கட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு மாளிகை கட்டணும்னு தான் என் சின்ன வயசு ஆசை. ஆமாங்க, 10ஆம் தேதி கிரகப்பிரவேசம்னு என் சார்பில் உறவினர்கள்கிட்டலாம் சொல்லிட்டேன். நீங்களும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா? ஆ, என் ஆஃபீஸ்ல இருந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எப்போ அந்த வீட்டுக்கு போலான்னு இருக்கு. இப்ப இந்த பட்டணத்துல இருக்கிற பணக்காரங்க லிஸ்ட்ல நாமளும் சேரப்போறோம். சரி, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க. 4 நாளா அந்த வீட்டு வேலையா சுத்திக்கிட்டே சரியாவே தூங்குறதே இல்ல. நிம்மதியா தூங்குறதா இருந்தா புது வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். ஓ தென்மொழி, என்னாச்சுங்க? என்ன இப்படி விழுந்துட்டீங்க? உடனே ஆஸ்பத்திரி போல வாங்க. அப்படி தன்ராஜ் கீழே விழுந்ததுல அவரை ஆஸ்பத்திரியில சேர்க்கறாங்க. தன்ராஜ், டேய் தன்ராஜ், தூங்குறியா? ஆமா. என்ன இந்த நேரத்துல நீ வந்திருக்க? ஆமா, நான் ஏன் இங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? என்ன இது, எனக்கு இப்படி கவுன போட்டு படுக்க வச்சிருக்காங்க? எனக்கு என்னதாச்சு? இனிமேல் நான் உனக்கு தொந்தரவு கொடுக்கறதா இல்ல. நான் கிளம்பி போறேன். இத சொல்றதுக்காக தான் உன்னை எழுப்பினேன். சரி போ, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறமா பேசிக்கலாம், போயிட்டு வா. இனிமேல் பேசுறதுக்கு நான் உன் கூட இருக்க போறதில்ல. என் வழிய பார்த்து நான் போறேன். இதுக்கப்புறம் எப்பவுமே நீ என்னை பார்க்க முடியாது. என்ன, நீ போறன்னு சொல்ற? அப்படின்னா நீ என்னை விட்டு விலகி போறியா என்ன? ஆமா, உன்னை விட்டு நான் நிரந்தரமா போக போறேன். அப்படின்னா நீ என்னை விட்டு நிரந்தரமா போனா நான் செத்துருவேன்ல? நீ போன அடுத்த நொடியே நான் செத்துருவேன். அப்படி பண்ணாத. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். தயவு செஞ்சு போகாத. இன்னும் எத்தனை நாள் தான் நான் உன் கூடவே இருக்கிறது? நீ என்னடானா புது வீடு 4 வாங்கியிருக்க. அது போதாதுன்னு பட்டணத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மாளிகையே கட்டியிருக்க. ஆமா, அதெல்லாம் நீயும் நானும் சுகமா இருக்கிறதுக்கு தானே கட்டுனது? அங்கு உனக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கல. என்ன வசதி செஞ்சிருக்க? அது உனக்காக கட்டிக்கிட்ட வீடு. என்னோட வீடு உன்னோட உடல் மட்டும்தான். நான் காலி பண்ணி போகணும்னா இன்னொரு உடலை தேடி போகணும்னு தான் அர்த்தம். ஆனாலும் உன் உடம்புல இருந்து நான் என்னத்த சுகத்தை கண்டேன்? நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷனோட தான் வாழ்ந்த. எந்த வகையில பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு என்ன இக்கட்டான நிலைமையிலேயே வச்சிருந்த. என்ன இப்படி பேசுற? நீ வேற, நான் வேறன்னு நான் என்னைக்குமே நினைக்கல. நான் எது செஞ்சாலும் நீ சுகமா வாழ்வுன்னு தானே செஞ்ச. அத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னத்த சுகத்தை கண்டேன்? ஒழுங்கா இனிப்பு சாப்பிடலான்னு பார்த்தா
உன் உடம்பு முழுக்க சக்கரை வியாதி. சரி போகட்டும், காரமாவது சாப்பிடலான்னு பார்த்தா உனக்கு பிபி. உப்பு பருப்பு குழம்பாவது சாப்பிடலான்னு பார்த்தா உடம்புல கேஸு அல்சர்ன்னு ஏதாவது ஒன்று தடங்களாவே இருக்கு. சரியான சாப்பாடு சாப்பிட்டு 20 வருஷம் ஆகுது, உன் உடம்பு முழுக்க கெட்டுப்போச்சு. கெட்டுப்போன வீட்டில் நான் எப்படி தங்குறது? எனக்கும் ஒரு புது வீடு வேணும்ல. ஐயோ நீ இப்படி பேசாத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு நான் போறதுக்கு முன்னாடியே என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடாத. அந்த மாளிகை என் சின்ன வயசு கனவு மாளிகை. நீ உன் வீட்டை பத்தி எத்தனை கனவு கண்டுகிட்டு இருக்கியோ, நானும் என் வீட்டை பத்தி அவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருப்பான்ல. உனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய நோய் பண நோய். அந்த நோயால நீ எத்தனையோ பேரை ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சிருக்க. இப்ப பாரு, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் உனக்கு ஒரு சின்ன கவுனை போட்டு உள்ள தள்ளி யாரையும் உள்ள விடாம தன்னந்தனியாவே 3 நாளா வச்சிருக்காங்க. ராஜ மாளிகை மாதிரி வீட கட்டியிருக்க. ஆனா பாத்தியா, இந்த சின்ன அறையில உன்னை போட்டு 3 நாளா வெறும் டாக்டர் கொடுக்கற மருந்தாலதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இனிமேல் நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், நான் யாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்க மாட்டேன். என்னால யாருக்கும் நஷ்டம் வரவிட மாட்டேன். இருக்கிற சொத்து முழுக்க தான தர்மத்துக்கே செலவு பண்ணிடுறேன். நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. இப்ப நேரம் கடந்து போச்சு தன்ராஜ். உன் உடம்புல நான் தங்கறதுக்கு வாய்ப்பே இல்லை தன்ராஜ். உன் உடல் முழுசும் ஒரு நோய் புத்து. இனி நான் ஒரு புது வீடை பார்த்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி இந்த தன்ராஜில் இருக்கிற தனத்தை உனக்கு விட்டுட்டு ராஜுவான நான் போக போறேன். குட் பை. அப்படி தான் வாழ்ந்த நாள் முழுக்க அடுத்தவங்களோட போட்டி போட்டு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்தாரு. அடுத்தவங்க சொத்து அபகரிக்க எத்தனையோ சூழ்ச்சிகள் பண்ணாரு. கடைசியில தன்னோட கனவு மாளிகையில சந்தோஷமா வாழ்றதுக்கு அவரு உயிரோட இல்ல. இப்படி தன்ராஜோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு.